Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி, அதே மாதிரி நம்ம எல்லாருமே வீட்ல செய்யக்கூடிய ரெசிபி தான். அதாவது வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறோம். என் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி என் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இதோட கரெக்டான அளவுகளும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதாவது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நாலு பச்சை மிளகாய், ஒரு 10 போல பீன்ஸு, 2 கேரட்டு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு மசாலாலாம் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். 2 பிரியாணியால் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு அளவு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், அன்னாசி பூன்னு சொல்லுவாங்களே அது, அதே மாதிரி கல்பாசி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு முழு பூண்டை வந்து தோலுரிச்சி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய துண்டு அளவு இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தயிர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 300 கிராம் அளவு அரிசி வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. என்னோடது நல்லா பழைய அரிசி, இந்த மாதிரி ஊற வச்சாலும் எனக்கு வந்து செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக தான் வரும். அதனால் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் வந்து நீங்கள் 10 நிமிஷமோ இல்லை காலவரோ நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு 1/2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரியாணி மசாலா அந்த பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடயே 4 பச்சை மிளகாய் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி ஒரு மாதிரி பிங்க் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. அடுத்ததாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு, அந்த கேரட்டோட கலர்லாம் வந்து நல்லா மாறி இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்ததாக தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே காய்கறிங்களோடு சேர்ந்து நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவு அரிசி வச்சுருக்கேன், அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இது வந்து கொதிக்கட்டும். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மியாக சேர்க்கணுன்னா அந்த தண்ணி வந்து அளவு வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதே அளவே சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பழைய அரிசி, அதனால் தண்ணி நல்லா தாங்கும். அதனால் நான் 3 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த அரிசி உடையாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டு கேஸோட ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை லைட்டாக அந்த மாதிரி மூடி விடலாம். இப்போ பார்த்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இப்போ வந்து அரிசி அரிசியாக தெரியுது, கொஞ்சமாக தண்ணி தெரியுது இல்லையா. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலந்து விட்டுட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில், எவ்வளோ உங்கள் கேஸில் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கோ அந்தளவு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து புதினா கொஞ்சமாக தூவிட்டு குக்கரை மூடி விசு போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் இருக்கும். இதை வேக வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. குக்கர் ஸ்டீம் அடங்கின உடனே
ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அரிசி உடையாத மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தோன்னா சூப்பராக உதிரி உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.